ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். அதில் அரைக்கப் அளவு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ஒரு கால் மூடி அளவு தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்லை, அதனால் 4 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால நல்லா சுவையாகவும் திக்காகவும் இருக்கும். முந்திரி பருப்பு இல்லாட்டி நீங்கள் 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே உரித்த புண்டுப்பல் ஒரு 6-7 சேர்த்துட்டு, தோல் எடுத்த இஞ்சி துண்டு கொஞ்சம், இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு மஞ்சதும் இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல மைய ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேங்காயெலாம் தெரியாத அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 ஸ்பூன் அளவு சோம்பும் 1 ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தாங்க சேர்த்து செய்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பீன்ஸ் கேரட் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதோட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளியை மசீர அளவுக்குலாம் வதக்க வேண்டியது இல்லைங்க, லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் 2 கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முந்திரிலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம், கொஞ்சம் திக்காக வரும். இப்போ நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்து ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. 2 விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல சுவையான பாயா ரெடி. இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் இறங்கினதும் திறக்கிறேன். விசில் எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கங்க. ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி குருமா ரெடி ஆகிடுது. இது பாயா டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். வீடே மணக்கிற மாதிரி இந்த தக்காளி குருமா ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை செய்து பாருங்கள். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் ஏற்ற பொருத்தமான சிம்பிளான சைடிஷ் ரெடி. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை கொஞ்சம் தூவி நல்லா கலந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம். இது ஒன்று இருந்தால் போதுங்க, சப்பாத்தி வைக்க வைக்க சாப்பிடுவாங்க, இட்லியும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.